ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறேன். காரணம் என்னென்னா, வீட்டில் கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதுவும் வந்து அந்த 144 அப்புறமேட்டு ரொம்ப டிலே ஆகி தான் இன்றைக்கி தான் சரியாச்சு. ஸோ அதனால தான் சரி இன்றைக்கே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அதாவது இப்போதைக்கு பரவலாக எல்லார் மனசுலேயும் இருக்கிற ஒரே கேள்வி அந்த கொரோனா தான். அதை பற்றி வந்து யூடியூப்லேயும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, எல்லாருமே வந்து கொரோனாவை பற்றி தான் பேசுகிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஜோதிட ரீதியாக இந்த மாதிரியான பெரிய நிகழ்வுகள், பெரிய ஆபத்து, பெரிய உயிர்கொல்லி நோய், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா, இது வந்து முன்னாடியே ஜோசியக்காரங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் சொல்லலை அப்படின்ற பல விதமான கேள்விகள், விவாதங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது விஷயம் என்னென்னா, டிசம்பர் 25, 26, 27 இந்த மூன்று நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதை பற்றி வந்து ஒரு டிசம்பரை பற்றி ஒரு அதுக்கு 2-3 மாதம் முன்னாடியே இந்த வந்து ஒரு 6 கிரக சேர்க்கை நடக்குது. ஸோ இது ரொம்ப வருஷம், ஒரு 500-600 வருஷம் கழித்து இப்போ திருப்பி நடக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த டிசம்பர் 25, 26, 27 முடிஞ்சதுக்கப்புறமேட்டு 28ஆம் தேதி கூட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன சார் பெருசாக வந்து இது உலகமே மாறும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒன்றுமே மாறலையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இந்த கொரோனா ஆரம்பித்த காலகட்டம் அதுதான், அந்த டிசம்பர் மாதம் எண்டு. டிசம்பர்லேயே வந்து அந்த கொரோனா வந்து உருவாக ஆரம்பிச்சிடுச்சு சைனாவில், அந்த வூஹான் அந்த சிட்டியில். ஸோ அதுக்கப்புறமேட்டு சைனா வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, இன்ஃபேக்ட் ஜான்வரின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் இதுவாகிட்டு இருக்கு. ஆனால் குறிப்பாக அந்த 25, 26, 27 அந்த 6 கிரக சேர்க்கை நடக்கும்போது தான் அதோட தீவிரம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அதுதான் மையப்புள்ளி. ஸோ இந்த விஷயந்தான் உலகத்தை இன்றைக்கி வந்து டோட்டலாக மாறி இருக்கு, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா, கோச்சாரம் கிரகச்சாரம்னு சொல்லுவோம் நம்ம. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான், நம்ம என்னென்னா வெளியிலேருந்து சொன்னாலும் சரி அது இயங்குறதே இந்த ரெண்டு விஷயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது கோச்சாரம்னா என்ன, இன்றைக்கி கிரகங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வு, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கோச்சாரம். கிரகச்சாரம்ங்கிறது நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் என்னென்ன கிரகத்தில் இருக்குது, என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்னென்ன வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கிரகச்சாரம். ஸோ இது ரெண்டும் தான் எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பங்கு ஆற்றிக்கிட்டே இருக்கும். அது சரியில்லைன்னா இது கொஞ்சம் சரியாக இருந்தால் மேனேஜ் பண்ணலாம், இது கொஞ்சம் சரியில்லைன்னா அது கொஞ்சம் சரியாச்சுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், ஒருவேளை ரெண்டுமே சரியில்லைன்னா தான் இந்த மாதிரியான மோசமான நிகழ்வுகள் நடக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க டிசம்பர் 25ஆம் தேதி கோயிலுக்கு போக சொன்னீங்க, நானும் போயிட்டு வந்தேன், எதுவுமே பெருசாக நடக்கலையே அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, எதுவுமே நடக்கலனாலும் நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இப்போ உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு நீங்கள் கோயில் போயிட்டு வந்ததுனால தான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2016லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு 500 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். அதில் எந்த வீடியோலையாவது நான் குறிப்பாக இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த நாளில் போயிட்டு வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்க மாட்டேன். குறிப்பாக இந்த டிசம்பர் 25ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் எந்த மதத்தவராக சேர்ந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். அதற்குண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கோயிலுக்கு நம்மளால் போக முடியல, ஆனால் அன்னைக்கு நாம் போயிட்டு வந்தோன்னா அது அந்த கிரகத்துடைய தாக்கம் கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும், அது யதார்த்தம் தான். அதாவது என்ன தான் வந்து இது வீரியம் பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட தாக்கம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுலேயும் பெருசாக வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 6 கிரக சேர்க்கை மட்டும் இல்லாமல் ராகு திருவாதிரை நட்சத்திரம் அதோட தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருந்தது தான் ஒரு மிகப்பெரிய இது, அதுதான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்.
என்ன அது ராகுவுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு வந்து மிதுனத்துக்கு போகுங்க. மிதுனத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அது கிராஸ் பண்ணும். ஸோ அந்த 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான வைரஸு, கிருமிகள், உயிர்கொல்லி நோய், இந்த மாதிரியான புது விதமான நோய் ஏதாவது சம்திங் உருவாகிறது பார்த்திங்கன்னா அந்த 18 இயர்ஸ் ஒன்ஸ் உருவாகும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 18 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2003 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது சார்ஸ் அப்படிங்கிற வைரஸ் உருவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 18 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 1986 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலாம் முதல் முதல்ல எய்ட்ஸ் அவுட் பிரேக் வந்து ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. அது பிரபலமானது 1986. அதுக்கு 18 வருஷம் முன்னாடி வேறு ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ராகு வந்து பாம்பு, பாம்பு மட்டும் இல்லாமல் யமன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், அது தன்னுடைய நட்சத்திரமான அந்த திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பார் கடலை கடையும் போது வாசுகி வந்து வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கும். வாசுகி நாகம் வந்து ரொம்ப வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே திருவாதிரை நட்சத்திரனால் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த திருவாதிரையினாலே பாம்புடைய விஷம் அப்படின்றது அர்த்தம் ஒன்று. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க 18 வருஷம் முன்னாடி சார்ஸ் சொன்னீங்க, ஆனால் அப்போ வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக வந்து சார்ஸ் வரல, அதுக்கு முன்னாடியும் வேறு ஏதாவது இது வந்திருக்கு ஆனால் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வரல, ஆனால் இப்போ வந்து அதிகமாக சின்ன காலகட்டத்துலேயும் ரொம்ப பெருசாக வந்து இது பரவுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராகு அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலம் மட்டும் இல்லாது அந்த ஒரு 500-600 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வரக்கூடிய 6 கிரக சேர்க்கையும் அதுதான் முக்கியமான காரணம். நான் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு பெரிய ஆன்மீகத்தில் வந்து எல்லாருமே பெரிய நிலை அடைவீங்க, எல்லாருக்கும் பக்தி இல்லாதவங்களுக்கும் பக்தி வரும் அப்படின்னு சொன்னேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது யதார்த்தம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அதாவது நாம் இந்தியாவில் ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் உக்காந்துட்டு இருக்கோம், ஆனால் நாம் வந்து அமெரிக்காவில், இத்தாலியில், ஸ்பெயினில் வாழக்கூடிய மக்களுக்காக இன்றைக்கி வந்து நாம் அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த மாதிரியான நிலையில் தான் நாம் இப்போ ஒவ்வொருத்தரும் இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகம். ஆன்மீகம்னா கோயில் குளம் மட்டும் கிடையாது, சக மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நல்ல ஆன்மீகம் தான். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர், யாரும் அவர் நம்ம லைஃப்பில் வரப்போகிறோ வரமாட்டாங்களோ, அவரை நம்ம வாழ்க்கை முழுக்க பார்க்க போகிறோமோ பார்க்க மாட்டோமோ அது வேறு விஷயம். இத்தாலியில் இருக்கிறவங்களையும் ஸ்பெயினில் இருக்கிறவங்களும் நம்ம கூட வந்து டின்னர் சாப்பிட போகிறது இல்லை இன்றைக்கி ராத்திரி, அவங்க யாரும். ஆனால் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு வந்து நமக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் நல்ல விதமான ஆன்மீகத்துடைய ஒரு நல்ல பரிமாணம். ஸோ நல்ல கட்டம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான நிலை வந்து இன்றைக்கி பொதுவாக நம்ம எனக்கு உங்களுக்கு அப்படின்னு கிடையாது, பொதுவாக உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான மனநிலையில் தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 கிரக சேர்க்கை மட்டும்தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் பெருசாக வேலை செய்யாது, நம்மளுடைய தசாபுத்திகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படின்னெல்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன், இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரே தசாபுத்தியாக நடக்குது? நீங்களும் சரி, நானும் சரி, பிச்சைக்காரனும் சரி, கோடீஸ்வரனும் சரி, எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். அப்போ எல்லாருமே இந்த உலகமே வீட்டில் உக்காந்துட்டு இருக்கணும்னா அப்படின்னா என் ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி நடக்கும், உங்கள் ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி நடக்கும், எல்லாருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி தான் நடக்க போகுது. அப்போ எப்படி வந்து எல்லாரோட தசாபுத்தியும் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரே விஷயத்த தான் குறிக்காட்டுமா? கண்டிப்பாக கிடையாது. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து தசாபுத்தியை விட கோச்சாரம் தான் அதிகப்படியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு, அதுதான் யதார்த்தம். ஸோ அது குறிப்பாக இப்போ வந்து கொரோனா இதுக்கு முன்னாடி வந்து இன்னும் நிறைய உயிர்கொல்லிகள் இந்த மாதிரி வந்திருக்கு. முன்னாடி வந்து கால்ரான்னு சொல்லுவோம்,
காலரெல்லாம் வந்துட்டோடனே அது ஒரு ஊரில் இருக்கிற நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. இன்றைக்கி யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரானோ அப்படின்ற ஒரு இதுவுக்கு வந்து நிறைய வந்து பயப்படுறீங்க மக்கள். ஏன்னா யதார்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியலை. கொரானா அப்படின்னு பேரை கேட்டாலே இப்போ நடுங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கொரோனாவால் டோட்டலி இன்றைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95,000 கிராஸ் பண்ணி பலியாயிட்டு இருக்காங்க உலகத்தில். இந்த வேர்ல்டு வைடாக கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது அந்த டிசம்பர் எண்டுலேருந்து இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி ஆகுது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 100 நாளில் இவ்வளோ பேர், 100,000 பேர்கிட்ட பலியாயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆனால் பெரிய உயிரிழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த உலகத்தில் உயிர் இழக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100,000-1,50,000 வரைக்கும் இருக்கும் ஆவரேஜ். நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு இந்த உலகம்னா இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேயும் சேர்த்து இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இறக்குறவங்க, இந்த கொரோனா இல்லாமல், இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இறக்குறவங்க 100,000 பேர். அது எப்படி இறக்குறாங்க அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்க, இல்லை வயசாகி இறக்குறவங்க, இல்லை ஏதாவது ஆக்சிடென்டல் டெத்து ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறவங்க, இல்லை யாராவது ஏதாவது கொலை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது மேசிவ் இது, இந்த மாதிரியான எல்லா விதமான இதுவும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்த உலகத்தில் 100,000 பேர் இறக்காங்க. ஆனால் நாம் என்றைக்காவது உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கோமா இந்த உலகத்தில் வந்து ஒரு நாளைக்கு 100,000 பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு மாதிரி நிறைய வந்து அடுத்த பிறப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, அதை விட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாளில் 100,000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயமா தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரியல. அதுதான் அது இன்றைக்கி வந்து மீடியாக்காரங்க பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இல்லை குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அப்படின்னு சொன்னால் எதனால் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னா, இது வந்து இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டக்குன்னு வந்து ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னால டக்குன்னு நெக்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே கூட ரிசல்ட் வந்துடும். ஒன்று, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வரணும், இல்லை இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பயம் அதிகமாக இருக்குது. ஆனால் யதார்த்தம் என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வர எல்லாருமே இறக்குறது கிடையாது. கொரோனா வந்தாலும் ஒரு 100-2-3 பேர் மேபி இறக்கலாம், அவ்வளோதான். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே நல்லா நம்மளோட ஆரோக்கியமான இருக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மக்கள் இப்போதைக்கு வந்து பீதி அடையாமல் நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதைப்படி மட்டும் இப்போ கேட்டு நடந்தாலே போதும். இப்போதைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், தனித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் தீரணும் இந்த காலகட்டத்தில். இதை தவிர இப்போதைக்கு வேறு வழி கிடையாது. கூடிய சீக்கிரம் இதை மீண்டு வருவோம். மீண்டு வந்ததுக்கப்புறமேட்டு நல்லபடியான ஒரு எதிர்காலம் நம்ம எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து இதை வந்து பெருசாக வந்து பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கொரோனாவை வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படி பயந்துட்டு இருந்தாலே வந்துடும். அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, நல்லா வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை வந்து, ஆரோக்கியமான பழங்கள் உணவுகள் அதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல மனசையும் ஆரோக்கியத்தோடு வச்சுக்கோங்க. முக்கியமாக செய்தியை வந்து அப்பப்போ பார்க்காதீங்க. அப்பப்போ பார்த்தாலே வந்து நெஞ்சு வலி வருது. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ நியூஸ் எல்லாம் பார்க்காதீங்க, எப்பயாவது பாருங்கள், ஆஃப் பண்ணிவிடுங்க. மனசை வந்து சாந்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை தாண்டி வரலாம். ஜோதிடம் எல்லா விஷயத்துலேயும் உண்மையை தான் சொல்லியிருக்கு. இனிமேட்டும் வரக்கூடிய காலங்கள்லேயும் உண்மையை தான் சொல்லும், சரிங்களா? ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஜோசியக்காரங்க எதுவுமே சொல்லலை அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் சொன்னாலும் பெருசாக வந்து எந்த விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும்? சொல்லியிருந்தால் ஏதாவது மாறி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மாறி இருக்கு. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற விதி இருந்ததுன்னா அது அந்த காலகட்டத்தில் நடந்தே தான் தீரணும். ஸோ அதுக்கு அப்புறமேட்டாவது நம்ம கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருந்தோன்னா இதை நம்மளை வந்து தற்காத்துக்கும், சரிங்களா?
ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்.